ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம வந்துட்டு திருவண்ணாமலையில் இருக்கிற ஹோட்டல் சீசன்ஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த ரூமில் தான் நம்ம இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இந்த ரூம் டோரை நான் காட்ட போகிறேன். ஸோ நம்ம திருவண்ணாமலைக்கு ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்திருக்கோம். ஸோ திருவண்ணாமலையில் என்ன ஃபேமஸ்னு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கிற கோவில் தான். பட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இங்கே சாப்பிட என்ன நல்லா இருக்குது, சென்னையில் வந்து இருக்கிற எல்லாமே இங்கே இருக்கா, இல்லை வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, திருவண்ணாமலையில் என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கறதுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரூம் நம்பர் 101 அப்படின்றது தான் நம்மளோட ரூம். இங்கே உள்ளே வந்தோடனே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது உள்ள கபோர்ட். அண்ட் தென் இங்கே ஒரு பியூட்டிஃபுல் மிரர் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே தான் வந்து இன்ட்ரோ பேசினேன், பட் இந்த இன்ட்ரோ வீடியோ தான் போடுவேன்னா எனக்கு தெரியல. பட் யா, இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இங்கே சூப்பர் லைட்டிங் இருக்குது, அண்ட் நல்லா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம ஐட்டம்ஸ்லாம் வச்சு மேக்கப் ஆர் என்ன பண்ணுறோமோ வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். அண்ட் டாக்கிங் அபவுட் ரெஸ்ட் ரூம், ப்ரிட்டி நீட். சீரியஸாக இந்த மார்பிள் ஃபினிஷ், சாரி இது என்ன ஃபினிஷ்னு சொல்லுவாங்க, இது மார்பிள் ஃபினிஷ் இல்லை, பட் இந்த டைல்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டைல்ஸ். அண்ட் கீழே டைல்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. And again, a mirror with the light, but light or switch. It's okay. Yeah. Wow. Lighting super ah irukku. Amazing kind of lighting. Towels koduthirukanga, shower irukku. Yeah, a pretty neat and decent washroom. Guys, நான் வந்து அந்த வீடியோ எடுக்கும்போது இந்த பாத்ரூம் கிட்ல என்ன இருக்குன்றது உங்களுக்கு நான் காட்டவே இல்லை, இப்போதான் ஞாபகம் வந்தது. அதனால ஒரு தனி கிளிப்பிங்காக எடுத்திருக்கேன், அந்த கிளிப்பிங்கோட ஆட் பண்ணுவேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயோடெக்கோட பயோ கிரீன் ஆப்பிள் ஃப்ரெஷ் டெய்லி ப்யூரிஃபைங் ஷாம்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பயோடெக்கோட மார்னிங் நெக்டர் ஃப்ளாலெஸ் ஸ்கின் லோஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பயோடெக்கோட அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதாவோட ஆரஞ்சு பிளாசம் நரிஷிங் சோப் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இவங்களோட டென்டல் கிட் அண்ட் ஷவர் கேப் வந்து அவங்களோட ஓன் அந்த ஹோட்டல் சீசன்ஸோட பிராண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுள் பெட், குயின் சைஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு பெட் இருக்குது, பெட்டுக்கு மேலே ஒரு ஆர்ட் பீஸ் வச்சுருக்காங்க. அண்ட் தென் டிவி ரிமோட் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல். அண்ட் தென் டஸ்ட்பின்லாம் வேணாம், கேட்டில் கொடுத்துருக்காங்க, கிளாஸஸ், காஃபி அண்ட் சுகர், மில்க் பவுடர், வாட்டர் பாட்டில். அண்ட் தென் பெட் சைடில் வந்து ஒரு ட்ராயர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து இந்த ஃபுல் சைஸ் ஸ்க்ரீன்ஸ் தாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டில், நம்ம வீட்டில் வந்து பண்ணணுன்னு ஆசை, எப்போ பண்ணுவோன்னு தெரில. ஓகே, இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் இந்த பியூட்டிஃபுல் காயத்ரி தெரியவா, பட் நம்ம அதை பார்க்க வரல, அதை தாண்டி இருக்கிற இந்த இடம் தான் பார்க்க வந்தோம். ஸோ இதுக்கு வந்து வெயிலேருந்து கனெக்ஷன் இருக்குது. உள்ளேருந்து போக முடியாது, நான் ட்ரை பண்ணிட்டேன், வந்தோடனே ட்ரை பண்ண லாக் பண்ணி வச்சுருக்காங்க. வெளில யாரும் குச்சிடக்கூடாது, இல்லை வெளிலேருந்து யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்களோ என்னமோ தெரியல. எஸ், இவ்வளோ தான் நம்ம ரூம். ஆக்சுவலாக திருவண்ணாமலையில் இப்படி ஒரு ரூம் வந்து நான் வெளியிலையும் உங்களுக்கு காட்டுறேன், மார்னிங் காட்டுறேன். நல்லா இருக்குது அந்த வியூ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு கூட. ஸோ எனக்கு பார்த்த உடனே வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ எடுத்து போடணும். ஸோ திருவண்ணாமலை அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு நிறைய பேரால் விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம்னு நான் நினைக்கிறேன்னா, இங்கே வந்து எல்லாருக்கும் தெரியும் கோவில் இருக்குது ஆல்ரெடி, நான் வந்து இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி. ஸோ இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணுறவங்க ஓரளவுக்கு ஒரு லக்ஸுரி டச் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம்.
ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்க. அண்ட் எஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பாருங்க. மேபி ஒரே வீடியோவில் ரூம் டூரோட போடுவேனா என்னன்னு தெரியல. பட் எனிவேஸ் திருவண்ணாமலையில் என்னெல்லாம் இருக்குது, என்ன ஸ்பெஷல் அப்படின்றத வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. இந்த ரூம் டூர்லேருந்து பாய். ஸோ நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கு கீழே வந்துட்டு அடையார் ஆனந்த பவன் வந்து இருந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான கூப்பன் மாதிரி நம்மளுக்கு கொடுத்து அங்கே நம்ம போய் நீங்கள் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அடையார் ஆனந்த பவன் வந்துட்டு வெஜிடேரியன்ஸோட சேவியர்னு கூட சொல்லலாம். அங்கே இருக்கிற ஃபுட்டோட டேஸ்ட் வந்துட்டு பயங்கர ரிச்சாக இருக்கும், முக்கியமாக பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து மினி டிஃபன் தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். ஐ திங்க் அதுதான் ஸ்டாண்டர்டான காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ காலை நம்ம ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு முதல்ல போன இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாராஹி அம்மன் டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து ஒரு மாதிரி மாடர்னாக இருந்தது, காமிங்காக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் வந்து திருவண்ணாமலை வரீங்கன்னா இந்த கோயிலும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அடுத்ததான் நாங்கள் திருவண்ணாமலையில் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அப்புறம் நீ ஏண்டி எரும மாடு போகிற அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம். பட் நாங்கள் வந்து ஒரு வேலையாக அந்த சுட்டரிக்கும் வெயிலில் போனோம். பட் நீங்கள் வந்து குழந்தைங்களாம் இருந்தாங்க ஃபேமிலியோடு வரீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் டைமில் போங்க. ஈவினிங் டைமில் வெளியில் நிறைய கடையெல்லாம் வந்து போட்டிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். பட் ஸ்டில் யூ கேன் என்ஜாய். பாருங்கள், ஒரு பயங்கரமாக இந்த பார்க்குக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்க. நான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இந்த மாதிரி வந்து திருவண்ணாமலை ஒரு பார்க் இருக்கா அப்படின்றதே எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அப்படியே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது மதியானமே ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் சாப்பிட்றதுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நம்ம வீடு அப்படின்னு ஒரு கடை வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிற திருவண்ணாமலை லோக்கலைட்ஸ் சரி ஓகே அங்கே போய் ட்ரை பண்ணலாம்னா அங்கே ஆக்சுவலாக வந்து நான்வெஜ்க்கு தான் ஸ்பெஷல். பட் நான் மட்டும்தான் பரோட்டா சிமாசம் அப்படின்றதுனால கர்ட் ரைஸ் சாப்பிட்டு மற்றவங்க எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டாங்க, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எங்களால் வீடியோ எடுக்க முடியலனா எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, அவசர அவசரமாக கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. பட் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் எல்லாமே ட்ரை பண்ணுங்க. அப்படியே வேலை பார்த்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு, சூப்பராக இருந்தது அந்த வியூ. ஒரு டீ கடையில் உட்காந்து அப்படியே டீ குடிச்சுட்டு இந்த வியூவை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஈவினிங்காக நாங்கள் மூவி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போன இடம் தான் வந்து சக்தி சினிமாஸ். அந்த தியேட்டர் வந்துட்டு கம்ஃபர்டபுளாகவும் நீட்டாகவும் டீசெண்டாகவும் இருந்தது. மூவிலாம் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே அட்லீஸ்ட் டின்னருக்காவது வெஜ் ஹோட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வந்து ஹோட்டல் கண்ணா அப்படின்னு சொல்கிற ஒரு வெஜ் ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைக் பார்க்கிங்க்கு தனியாக இடம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, உள்ளே ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டில் திறமைங்கன்னா கார் பார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு லாட்ஜ் மாதிரி நினைக்கிறேன். மேலெலாம் ரூம்ஸு, கீழே வந்துட்டு ஹோட்டல் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வருஷமாக இருக்குது, வெஜ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, அதனால் போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு லேடிஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்ட்டிலாம் கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய ஃபேவரட் எப்பவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கீ ரோஸ் தான். நானும் அங்கே போய்ட்டு வந்துட்டு கீ ரோஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த கீ ரோஸ் தான் அழகாக ஒரு தொப்பி மாதிரி கொடுத்துருந்தாங்க, அந்த தொப்பிக்கு மேலே ஒரு தொப்பி மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க, மேபி ஒரு டிசைன் மாதிரி வச்சுருந்தாங்க. பட் அதோட யூஸ் என்னென்னா எனக்கு எல்லா சும்மா அழகாக இருக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க போல். நான் அதை வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் தோசை கிடச்சிருக்கேன் ஹை ஜாலி அப்படின்னு சொல்லி வந்தது எடுத்துகிட்டு ஓகே இந்த தோசை போட்டு தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போட்டு நான் என்ன பண்ணால் அதை போட்டு ஒரு கண்ணாப்பினான்னு நான் சிக்கி அதை வந்து நான் வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக அதை வந்து என்ஜாய் பண்ணேன். அடுத்ததான் வந்து இட்லி மஞ்சூரியன் அப்படின்னு ஒரு விஷயம் வாங்கியிருந்தோம். அதை அழகாக பார்த்தீங்கன்னா அந்த இலையை வந்து ஸ்டார் மாதிரி கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, பார்க்கவே அழகாக இருந்தது. நான் சாப்பிட்ற அழகை காட்டுறதுக்காக இந்த வீடியோவை நான் வந்து காட்டலை, நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். பட் சில என்னென்னா எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னும் ஆர்டர் பண்ணுறப்போ டிட்டோ அப்படியே அவங்களும் ஆர்டர் பண்ணாங்க. அதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்தா அவங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, செம்ம காமெடியாக இருந்தது அந்த இடமே. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் வயிறு குளிர சிரிச்சிட்டு அவங்களுக்கு தெரியுற மாதிரி வயிறு குளிர வந்து ரோஸ் மில்க் ஆர்டர் பண்ண மாதிரியே அவங்க காப்பி பண்ணிட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே ஓகே, இங்கே இருக்கிற ஃபுட் வந்து டீசெண்டாக இருக்குது. அடையாளம் அந்த பவனுக்கு அளவுக்கு இல்லைனாலும் டீசெண்டாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம்.